சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்டர் நம்மளுடைய 2021க்கான நியூ இயர் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்குமான பிரத்யேக பொது பலன்களை அனுப்பிச்சிருந்தேன். அதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான பொது பலன்கள், ஒவ்வொரு எண்களுக்குமான பொது பலன்களை பார்க்க போறோம். 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை பார்க்கும் உங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஹெட்லைன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான பிரத்யேக பொது பலன்கள், ஏன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதெல்லாம் கவனித்து அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். செவ்வாய் கிரகத்திற்குரிய 9ஆம் எண் 18-27 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் வரக்கூடிய மாதமான மார்ச் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க. உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுக்கான ரிசல்ட்டு கம்மிங் மந்தில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். அதனால் சோர்வு எவ்வளவு இருந்தாலும், ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒரு லாக்டவுனில் இருந்தோம், அடுத்தடுத்து வந்து நம்மளை வந்து மேற்கொண்டு காயப்படுத்தக்கூடிய விஷயங்களும், மனதால் வலி வேதனைகளை உணரக்கூடிய விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி உங்களுடைய சோர்வை நீக்கி நீங்கள் உங்களுடைய உழைப்பை கொடுக்கும் பொழுது உங்களுக்கான நல்ல காலங்கள்ங்கிறத பக்கத்தில் இருக்குங்கும் போது அது வந்து உங்களுக்கு உயர்வுகளை தரப்போகுதுன்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதிங்கிறது வந்து 18-27 9ஆம் எண்ணிற்குரியதே. 1+8 9, 27ங்கிறது 2+7 9. இது எல்லாமே செவ்வாய் கிரகத்திற்குரிய ஒரு எண் தான், அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த மாதத்தின் நாட்களுக்குமே ஒரு கிரகத்தின் தன்மைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா உங்களை பொறுத்த அளவுக்கு 9/2/2021 இதை அப்படியே கூட்டிக்கோங்க. ஒவ்வொரு நம்பரையும் இன்னொரு நம்பரோட கூட்டி வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 7ஆம் எண் வருவதை பார்ப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சுமாரான ஒரு முன்னெடுப்புகளை உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கும். ஆனால் அதற்கான பலன்கள்ங்கிறது வந்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால தான் இந்த மாதம் வந்து உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கான நல்ல நேரம் வரப்போகுது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு ரிசல்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் இருக்கலாம், பட் ஆனால் அந்த வாய்ப்பு மிஸ் ஆகாது, கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது. அது அவங்க சொல்லும்போது சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி ஓரமாக போய் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய ஃபாலோஅப்ஸ், உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க, அதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனக்குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வேலைகளை செய்யாமல் இருந்துடாதீங்க, ஆக்டிவாக இருங்க. வரக்கூடிய மார்ச் மாதம் வந்து இன்னும் நல்ல அனுகூலமான தன்மைகளில் உங்களுக்கு வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கொஞ்சம் மிஸ் ஆகலாம், பட் ஆனால் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து நமக்கு நிறையாவே காலம் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருச்சு. இப்போ தான் மறுபடியும் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் திறக்கிறாங்க. பழைய அந்த ஒரு உற்சாகமான ஒரு மனநிலைக்கு வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உங்களுக்கு உருவாயிடுச்சு. கவனத்தோடு இருங்க. வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய கல்வியில் உங்களை நீங்கள் உயர்நிலை அடைவதற்கான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கும். பொது வாழ்க்கை, குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து எந்த முக்கிய முடிவுகளும் கண்டிப்பாக எடுத்துடவே கூடாது. தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவாக மட்டும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருங்க. ஆனால் எந்த ஒரு முக்கிய டிசிஷனும் எடுக்கிறதா இருந்தீங்கன்னா வரக்கூடிய மாதங்களில் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரத்தை வந்து தரும். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து தேதியின் அடிப்படையில் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு சில தேதிகள் வந்து நற்பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் அது அமையும்.
என்னதான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாலும் அதுலேயும் பெஸ்டான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு சில தேதிகள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்ன தேதிகள்னா உங்களுக்கு 15ஆம் தேதி அப்புறம் 27ஆம் தேதி இந்த தேதிகளில் உங்களுக்கான ஒரு சில இப்போ தெய்வ வழிபாடாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய விருப்பங்கள் சார்ந்த ஒரு சில முயற்சிகள் நீங்கள் செய்வதற்கு இருக்கலாம் அதெல்லாம் இந்த தேதிகளில் செய்யுங்க. அது வந்து நல்ல ஒரு நிலைக்கே உங்களை அழைச்சிட்டு போகும். அதனால் இப்போ நான் சொன்ன இந்த தேதிகளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுற வேணாம். இப்போ நான் சொல்லிட்டு இருந்த இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய தேதிக்கு பிரத்யேகமாக பொருந்திருக்கு. இதில் உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டி என்னன்னு ஒரு நம்பர் வரலாம், உங்களுடைய பெயர் என்ன ஒரு நம்பர் வரும், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகளுமே இந்த மாதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதற்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் கவனித்து உங்களுக்கான ஒரு குறிப்பு வேணும்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பிறந்த நேரம் இந்த மூன்று விஷயத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்டில் நீங்கள் அதை போட்டிருங்க, என்னால் உடனே ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது. நான் கமெண்ட்டை பார்த்து நான் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு அனுப்பும்போது நான் ரிப்ளை கொடுக்கறதுக்கும் லேட் ஆகிடுது. அந்த கால விரயங்களை தவிர்ப்பதற்காக நேரடியாகவே என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய தகவல்களை அனுப்பிச்சு விடுங்க. கூடுதலாக ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையுமே எனக்கு அனுப்புங்க. அப்போ நான் உங்களுக்கான பதில்கள் உடனடியாக துரிதமாக நான் அனுப்பிச்சு வைப்பேன். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் மனசில் வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதில் மூன்றுங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, மூன்றாம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 இப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9 இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த இரண்டு எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டு எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த இரண்டு எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.